தில்லையாடி வள்ளியம்மை போராட்ட குணம் கொண்ட வீரப்பெண். தென்னாப்பிரிக்காவில் ஆட்சியை கைப்பற்றி குடியேறிய ஆங்கிலேயர்கள் அங்கே இருந்த எண்ணற்ற வளங்களை சுரண்டி அவற்றை தங்கள் நாட்டிற்கு பயன்படுத்தி கொண்டார்கள். கரும்பு பண்ணைகள், சுரங்கங்களில் வேலை பார்க்க கருப்பினத்தவர்களை முதலில் வேலைக்கு வைத்தாலும் அவர்கள் பல சமயங்களில் முரண்டு பிடித்ததால் வேறு வாய்ப்புகளை நோக்கினார்கள். அப்பொழுதுதான் இந்தியர்கள் முதலிய காலனி நாட்டு மக்கள் கண்ணில் பட்டார்கள். அவர்களை அங்கே கொண்டு போய் கடுமையாக வேலை வாங்கினார்கள். மிகவும் கடுமையான இன்னல்களுக்கு ஆளாக்கப்பட்டார்கள் இந்தியர்கள். அப்படி கூலி தொழிலாளியாக முனுசாமி மங்கம்மாள் எனும் தில்லையாடியைச் சேர்ந்த தம்பதியினர் அங்கே போனார்கள். தலைக்கு 3 பவுன் கட்ட வேண்டும், மிக குறைந்த கூலி, பின்னி எடுக்கும் வேலை, ஓட்டுரிமை மறுப்பு, வெள்ளையர் பள்ளிகளில் இடம் மறுப்பு, தொடர் வண்டிகளில் வெள்ளையருடன் இணைந்து பயணிக்க அனுமதி மறுப்பு, தனி பகுதிகளில் சுகாதார வசதியின்றி, ஒதுங்க ஒழுங்கான இடமின்றி அவதிப்படுதல் என எண்ணற்ற துன்பங்களை அனுபவித்தார்கள். அங்கே ஒரு வழக்குக்கு வாதாடு சென்ற காந்தி 20 வருடங்கள் அங்கேயே தங்கியிருந்து மக்களுக்காக போராடினார். அவரின் நெடுங்கால அமைதி வழி போராட்டங்களுக்கு ஒரு வழி பிறப்பது போல 1912 ஒரு தலைவரி ரத்து செய்யப்படும் என அறிவிப்பு வந்தது. ஓராண்டாகியும் அது அமல்படுத்தப்படாத நிலையில் சியர்லே எனும் நீதிபதி கிறிஸ்துவ முறைப்படி செய்து கொண்ட திருமணங்கள் மட்டுமே செல்லுபடியாகும், மற்ற திருமணங்கள் செல்லாது என்றார். இதன் மூலம் தாய் தந்தை பிள்ளைகள் என்கிற பந்தம் சட்டப்படி செல்லாமல் போனது. மேலும் எல்லா இந்திய கூலிகளும் தங்கள் விரல் ரேகையை பதிவு செய்ய வேண்டும் என உத்தரவும் போடப்பட்டது. இதை எதிர்த்து எண்ணற்ற போராட்டங்கள் காந்தி அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. அந்த போராட்டங்களில் கலந்து கொண்ட மக்களுக்கு உதவுவதை பெரும் பணியாக நினைத்து செயல்பட்டு கொண்டிருந்தார் 15 வயது சிறுமி வள்ளியம்மை. புதிதாக இந்தியர்கள் குடியேறுவதை தடுக்க டிரான்ஸ்வாலுக்குள் குடியிருந்த ஒவ்வொரு இந்தியரின் விரல் ரேகையும் பதிவு செய்யப்பட்டது. அதுவரை பெண்களை குழந்தைகளை போராட்டத்தில் அவ்வளவு முனைப்பாக ஈடுபடுத்தாத காந்தி முதல் முறையாக அதை செய்தார். வள்ளியம்மை போராட்டத்தில் கலந்து கொண்டார். 3 மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. அபராதம் செலுத்தினால் விடுதலை என்றார்கள். அது சத்தியாகிரகிக்கு இழுக்கு என நெஞ்சுரத்தோடு மறுத்தார் அவர். ஒரு ஆங்கிலேய அதிகாரி சொந்த கொடிகூட இல்லாத நாட்டு கூலிகளுக்கு இவ்வளவு வெறியா என கேள்வி எழுப்பியதும் தன் முந்தானையை கிடித்து அந்த அதிகாரி முகத்தில் எரிந்து, இதுதான் எங்கள் தேசிய கொடி என்றதும் வள்ளியம்மைதான். சுகாதாரமற்ற சிறை வாழ்க்கை அவரின் உடல்நிலையை உருக்குலைத்தது. கடுமையாக சிறு பெண் என பாராமல் வேலை வாங்கினார்கள். பலவீனம் அடைந்த அவரை வீட்டுக்கு அனுப்பினார்கள் ஆங்கிலேயர்கள். 10 நாள் போராட்டத்திற்கு பிறகு இறந்து போனார் அந்த வீரமங்கி. காந்தியடிகள் பணம் கலங்கினார். இந்தியன் ஒப்பீனியன் பத்திரிகையில் இந்தியாவின் புனித மகள் ஒருத்தியை இழந்து விட்டோம், ஏன் எதற்கு என்று கேட்காமல் தனது கடமையை செய்தவள் அவள். மாதர்களுக்கே உரிய துன்பத்தை சகிக்கும் மனோபலமும் தன்மானமும் கொண்டவள் தில்லையாடி வள்ளியம்மை. அவளது தியாகம் இந்திய சமூகத்திற்கு நிச்சயம் பலனளிக்கும் என உணர்ச்சி மேலிட எழுதினார் காந்தியடிகள். அந்த போராட்டத்தின் காரணமாக இந்தியர்கள் மேல் விதிக்கப்பட்ட 3 பவுன் தலைவரி ரத்து செய்யப்பட்டது. எல்லா திருமணங்களும் சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டன. வெள்ளை அதிகாரி ஒருவன் காந்தியை சுட துப்பாக்கியை நீட்டிய பொழுது, என்னை முதலில் சுடு பார்க்கலாம் என வள்ளியம்மை முன்னே போய் நின்றதை காந்தி எண்ணி எண்ணி மனம் விம்மினார். ஜோகன்னஸ்பர்க்கில் வள்ளியம்மை அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் நினைவு சின்னம் ஒன்றை எழுப்பினார் காந்தி. தில்லையாடிக்கு பலகாலம் கழித்து காந்தியடிகள் வந்த பொழுது அந்த மண்ணை அப்படியே கண்களில் ஒற்றிக்கொண்டு கண் கலங்கினார். வள்ளியம்மை எனும் மகத்தான மங்கையின் சொந்த மண்ணல்லவா இது என்றார். தில்லையாடி வள்ளியம்மை உயிர் நீத்த போது அவருக்கு 16 வயது.